ஹாய், ஸ்டார்டிங்ல ஒரு காரு லாரியில மோதி ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ ஏதோ ஒரு சின்ன முடிவு கூட நம்ம வாழ்க்கைய புரட்டி எடுத்துருங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுடைய வாய்ஸ போட்டு கட் பண்ணுனா நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்மால ஒரு டெலிவரி பாய் சாப்பாடெல்லாம் டெலிவரி பண்ற ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் டெலிவரி பண்ண போறப்ப சின்ன வயசுல நம்ம ஹீரோ கூட ஸ்கூல்ல படிச்சவங்க தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனா அவனும் நீ இந்த வேலையதான் பாத்துக்கிட்டு இருக்கிறியான்னு கலாய்க்கிற மாதிரி கேட்டு தான் இருந்தாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம ரூம் குள்ள பார்த்தா சின்ன வயசுல ஹீரோ கூட படிச்ச ஒரு பொண்ணு காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6th இருந்தே அந்த பொண்ணு மேல ஒரு கிரஷ். ஆனா பாவம் ஒன் சைடாவே போயிடுது. சோ இந்த சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணு பாத்திரக்கூடாதுங்கிறக்காக டக்குன்னு அங்கிருந்து கிளம்பி வந்தா ஏரியா பையன் மேல ஒருத்தன் கை வைக்க சும்மா உட்கார்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோவையும் இழுத்து சண்டையில விடுறாங்க. பிரச்சனை பெருசாகி போலீஸ் ஸ்டேஷன் போகுது. அங்க நம்ம ஹீரோவுடைய அப்பா தான் இன்ஸ்பெக்டர். சோ மத்த பசங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கு மட்டும் பொலீர்னு கன்னத்து மேலேயே விழுகுது. யூ, சொந்த பையனா காப்பாத்தி உருந்தியா, இப்படி கன்னத்துல விடக்கூடாதுன்னு ஹீரோவுக்கு சொல்ல வாய் வருது. ஆனா சொல்ல முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்பா கூட பேசிய 10 ஆச்சு. சரின்னு அடிய வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா நம்ம தாத்தாவை காட்டுறாங்க. தாத்தாவுக்கும் பேரனுக்கும் ஒரே பேரு திருச்சிற்றம்பலம். சோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த அப்பாவை பார்த்து ஏன்டா என் பேரனை அடிச்சேன்னு தாத்தா கேட்க, யோ சின்ன வயசுல நீயே என்ன அடிச்சுட்டாயே வளர்த்த, உன் பையனை நீ எப்படி வளர்த்தியோ என் பையனை நான் அப்படித்தான்ப்பா வளர்க்க தெரியும்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அட பாவிகளா, அடிச்சதுக்கு இப்படி ஒரு விளக்கமா? சரி, சோகத்தை கொண்டாடுற வகையில நம்ம தாத்தாவும் பேரனும் பீர் அடிச்சுட்டு படுத்தா அந்த அன்னைக்கு நைட்டு போகுது. காலையில நம்ம ஹீரோ இருக்கிற மேன்ஷன்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு தெலுங்கு ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலில தான் சோபனா இருக்காங்க. ஹீரோவும் சோபனாவும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சோபனாவுக்கு அவங்க கம்பெனியில கன்னடா போற வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. சோ கன்னடாவுக்கே போலாமா இல்ல இங்கேயே இருக்கலாமான்னு சொல்லி ஹீரோவை கேக்குறதுக்காக நைட்டு பல டைம் போன் பண்ணிருப்பாங்க. எங்க எடுக்கிறது அதான் டக்கர் ஆயிட்டாரு. சோ எடுக்க முடியல. காலையில பார்த்து இதை பத்தி விசாரிச்சா உனக்கு தோணுச்சுன்னா வெளியே போ, இல்லன்னா இங்கேயே கிட, யாருக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி பதில் சொல்ல. சோபனா பாத்தீங்கன்னா தூங்கு மூஞ்சி ஒரு சோம்பேறி கழுதை, எப்ப பாத்தீங்கனாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும். சோ சோபனாவுடைய தம்பி காலையில வந்து எழுப்பிட்டிருப்பாரு. சோ அவனை பழிவாங்கறதுக்காக அவன் பைக் டயருடைய காத்தை புடுங்கிட்டு கேபில் ஏறி வேலைக்கு கிளம்பிடுறாங்க. ஆஹா, வெரி டேஞ்சரஸ் ஃபெலோவா இருக்கும் போல் இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ எப்பவும் போல வேலைக்கு கிளம்புறாரு. பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் பங்க்ல நின்னா யாருமே எதிர்பார்க்காத பயங்கரமான ஒரு ஷாக்குங்க. நம்ம ஸ்கூல் கிரஷ் அதே பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் போட வராங்க. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து, ஹேய் என்னப்பா இங்கதான் இருக்கிறேன்னு சொல்லி கேட்க, எது என்கிட்டயா பேசுனீங்க, இதோ வந்துட்டேன்னு சொல்லி கையில இருக்கிற வண்டியை கூட கவனிக்காம விட்டுட்டு வர அந்த வண்டி கீழே விழுகுது. போச்சா? நார்மலா இருந்தா கூட ஏதோ ஒரு அளவுக்கு நல்ல பேரை வாங்கிருக்கலாம், இப்போ அதுவும் கிடைக்காது. சரின்னு பெட்ரோல போட விட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசினா நம்மளும் பயங்கரமா படிப்பாரு. சோ பெரிய லெவல்ல செட்டில் ஆயிருப்பாருன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்களும் டெலிவரி பாயா இருக்கீங்களேன்னு ஹீரோவை கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ காலேஜ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாருன்னு தெரிய வருது. கூடவே பெட்ரோல போட்டுறாங்க. சோ இதுக்கு மேல இந்த இடத்துல நின்னு பேச முடியாதுன்னு சொல்லி ஹீரோவுடைய நம்பரை அந்த பொண்ணே வாங்கிட்டு போகுது. டேய், உண்மையாவா சொல்ற? ஊர்லோகத்துல இப்படி யாருக்கும் நடக்காதேடான்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டுக்கு பயங்கரமான ஷாக். ஆக்சுவலி நாம தான் நம்மள டம்மி பீஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பாத்தியனுடைய ஒர்த்த பாத்தியான்னு சொல்லி நம்ம ஹீரோ தலக்கால் புரியாம டான்ஸ் ஆடுறாரு. அப்பவும் நம்ம ஃப்ரெண்டு சொல்றாங்க, தம்பி இதுல ஏதோ உள்குத்துருக்குது கம்முன்னு இருந்து. ஆனா நம்மளு தலக்கால் புரியாம ஒரே டான்சிங் மோடு தான். அந்த நேரத்துல நம்ம கிரஷே போன் பண்ணி ஹீரோ கிட்ட பேச நம்ம ஹீரோவுக்கு ஒரே குதூகலம் தான். ஆனா அப்படி போன் பண்ண நம்ம கிரஷும் இருக்கிற எல்லா டெலிவரி பாய்ஸும் அந்த டைம்ல ஸ்ட்ரைக்கில் இருப்பாங்க. சோ யாரும் டெலிவரி பண்றதுக்கு இல்ல. அப்போ அந்த கிரஷும் நம்ம ஹீரோவுக்கு சிலதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ண பட படன்னு வாங்கிட்டு நம்ம ஹீரோ அங்க போய் நின்னா வாங்கிட்டு வந்ததுக்கு காசு குடுக்கறங்கிற பேர்ல டிப்ஸும் சேர்த்து குடுக்கறாங்க. நம்ம ஹீரோ மனசொடைஞ்சு போயிடறாரு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வாங்கிட்டு வந்தா இவங்க அவமானப்படுத்திடுறாங்க. சோ எனக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து வர்றாரு. இதை தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்டு பயங்கரமா கலாச்சுக்கிட்டே அந்த பொண்ணு உன்னை யூஸ் பண்ணிக்குது, சோ இதுக்கு மேல ஜாக்கிரதையா இருப்பான்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில குழந்தைகள் கடத்தல் பத்தி நியூஸ் டிவியில வருது. சரிநாத அப்படியே பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் வேலைக்கு கிளம்ப நம்ம தாத்தா ஹீரோவுக்கு கால் பண்ணி வரும்போது ரெண்டு பீரை வாங்கிட்டு வர சொல்றாரு. யோ, உனக்கு இதே வேலையா போச்சியான்னு சொல்ல, டேய் உன் வேலையே அதுதான், வரும்போது எனக்கு பீர் வாங்கிட்டு வான்னு சொல்ல. சரின்னு நம்ம ஹீரோவும் காலை கட் பண்ணிட்டு பீர் எல்லாம் வாங்கிட்டு ஒருத்தர் ஆர்டர் பண்ணிருப்பாரு. அங்க போன நம்ம ஹீரோவும் மாத்தி கதவை தட்ட அந்த ரூம் ஓபன் பண்ணவன பார்த்தா சந்தேகமா இருக்குது. கூடவே அவன் கையில ஒரு குழந்தை வாய் கட்டப்பட்ட நிலையில இருக்குது. சோ இவன் தான் அந்த குழந்தையை கடத்திருப்பான்னு சொல்லி நேரா நம்ம அப்பா வேலை செய்யற ஸ்டேஷன்ல போய் தகவல் கொடுக்கறாரு. சோ எல்லாரும் சேர்ந்துகிட்டு போய் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ அரெஸ்ட் ஆகி போற அந்த ரவுடியும் அப்பாவை கொல்லாம விடமாத்தன்னு சொல்லிட்டு போறான். சரின்னு சொல்லி வீட்டுக்கெல்லாம் வந்தா டிவியில குழந்தைகளை புடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. ஆனா அந்த நியூஸ்ல ஹீரோவுடைய பேரை போடவே இல்ல. சோ இத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான காண்டு. நான் சொல்லி புடிச்சிட்டு இப்போ இவங்களே புடிச்ச மாதிரி பில்டப் பண்ணிக்கிறாங்களேன்ட்டு. அப்போ வீட்டுக்கு வந்த அப்பாவை பார்த்து நம்ம ஹீரோ வாய் பேச நம்ம அப்பாவும் இவ்வளவு வாய் பேசுறியே, அவனை பிடிக்கும் போது ஒரே ஒரு கன்ஷா அது கேட்டது, அதை நினைச்சு பயந்தடிச்சிட்டு வந்த பயந்தாங்கோலி தானன்னு கேட்க ஹீரோவுக்கு பயங்கரமா கோபம் வந்து நான் பயந்ததுக்கான காரணமே
நீதாயான்னு சொல்லி அப்பாவா பயங்கரமா சத்தம் போட்டுட்டு வீட்டுல இருந்து வெளியே போய் மாடியில படுத்திருக்காரு. அப்படி படுத்திருக்கும் போதுதான் அந்த கிரஷுக்கோ நம்ம ஹீரோ கிட்ட தப்பா பேசிட்டமேனு சொல்லி ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து வாட்ஸ்அப்ல சாரி கேக்குறாங்க. சோ ரெண்டு பேரும் பேசிக்கிறப்ப கிரஷோ காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாமான்னு கேட்க நம்ம ஹீரோவுக்கு ஒரே குதூகலம் ஆகிருது. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லாம அவங்க போன் அடிக்கிறத கூட எடுக்காம நேரா கிரஷ பாக்க போயிட்டாரு. அப்போ தாத்தா கிட்ட வந்து விசாரிச்சா தான் ஃப்ரெண்டுக்கே இப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரிய வருது. தாத்தா பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்காரு. சரி நாமளும் பண்ணுவோம்னு ஃப்ரெண்டு அவரு கூட உட்காந்துக்கிட்டு வெளியே போன நம்ம ஹீரோவை பத்தி இப்படி எல்லாம் பண்றானே இதெல்லாம் விளங்கும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் விளங்கவே விளங்காதுங்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த விளங்காத ஸ்பாட்டுக்கு போனா நம்ம ஆளு டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டை எல்லாம் கட்டிக்கிட்டு அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கிரஷும் வராங்க. ரெண்டு பேரும் மனசு விட்டு பயங்கரமா பேசிக்கிறாங்க. அப்படியே மணிக்கணக்கா பேசிட்டு கிளம்பும் போது ஹக் பண்றாங்க, கன்னத்துல கிஸ் பண்றாங்க. ஆஹா, ஆறாவதுல இருந்து ஒன் சைடா காத்துக்கிட்டு இருந்திருக்கு ஒரு ஓரமா பலன் அனுபவிச்சுட்டுரா திருன்னு சொல்லி ஹீரோ பயங்கரமான ஹாப்பி. கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா ரொம்ப நேரம் ஆகியும் ஹீரோவை காணா, போன் பண்ணாலும் எடுக்கலன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டோ ஹீரோவை பார்த்து கோவிச்சுக்கிட்டு இனிமேல வந்து பேச மாட்டேன், போன் பண்ணா எடுக்க மாட்டேன், மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லி என் பின்னாடியே லோ லோன் அலைஞ்சு கெஞ்சினா தான் ரிப்ளை பண்ணுவேன் தாத்தா சொல்லிட்டு கிளம்புறாங்க. மானங்கத்த ஃப்ரெண்ட்ஷிப்டா உங்களுக்கு, இந்த கொடூர குரங்குகளுக்கு மத்தியில நான் சிக்கிக்கிட்டனேன்னு சொல்லி தாத்தா தன்னைத்தானே திட்டிக்கிறாரு. கட் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு பக்கம் வந்தா ஹீரோ மெசேஜா பண்றாரு. ஆனா நம்ம ஃப்ரெண்டு மதிக்க கூட இல்லையே. அதுவும் எப்படி, எத்தனைதான் மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு வாட்ஸ்அப் குள்ள போய் பார்த்தா கூட ஆன்லைன் காத்திருந்து சொல்லி போன ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இவ்வளவு மெசேஜ் பண்றாரு, அப்படி என்னதான் இருக்குதுன்னு ஃப்ரெண்டுடைய தம்பி எடுத்து பார்க்க நம்ம ஹீரோவுடைய வந்து பிரேக் டவுன் தெரிய வருது. சரின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டே பிக்கப் பண்ணிக்க போனாதான் ரெண்டு பேரும் பேசி கிஸ் அடிச்சுக்கிட்டு தெரிய வருது. கிஸ் அடிச்சுங்களாடான ஷாக்ல கேட்டா, இல்லமா ஒரு ஓரமா கன்னத்துல கொடுத்தாங்கன்னு சொல்ல, சை அதெல்லாம் யாரு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், இத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்கியேன்னு கேட்க நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு கண்ணாலேயே சொல்லிச்சுன்னு சொல்லி ஒரு சூப்பரான பாட்டை நர்ரோட்லயே பாடுறாங்க. அந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அப்படியே கட் பண்ணுனா நம்ம ஹீரோ அண்ட் கேங் கூடி இருக்கிற காலனியில ஒரு ஆண்டு விழா வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் குரூப் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த சமயத்துலதான் ஒரு பொண்ணு மேல லவ் வந்ததுன்னா ரொம்ப நாள் பதுக்கி வைக்க கூடாது, பாஞ்சு போய் சொல்லி இருந்தோம்னு தாத்தா சொல்ல நம்ம ஆளு இதெல்லாம் சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா கேட்க, பேசிக்காவே பொண்ணுங்களுக்கு ஆர்ட் அண்ட் இலக்கியத்து மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும், நீ ஏதாச்சும் இந்த கவிதை கிவிதை ஏதாச்சும் எழுதுவேன்னு கேட்க, ஓ நல்லா எழுதுவனேன்ட்டு ஹீரோ சொல்ல, அப்புறம் அந்த பொண்ணு உனக்கு தான் சோ கடக்கு நெல்டி மடக்குன்னு போய் அதை பேசுன்னு அனுப்பி வைக்கிறாங்க. நேரா நம்மளும் அந்த பொண்ணுகிட்ட போய், பெண்ணே ஓ மேல எனக்கு ஆசை, இதை எப்படி உன்கிட்ட பேச, எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீச, கல்யாணத்தன்னைக்கு நமக்கு பூசன்னு சொல்ல, கன்றாவி என்னதான் தான் சொல்ல வரேன்னு அந்த பொண்ணு கேட்க, இப்படிமா நான் ஆறாவதுல இருந்து உன் பின்னாடி அலைஞ்சேன், ஆனா நீ என்னைய கண்டுக்கவே இல்ல, இப்போன்னு பாத்து என் லைஃபுக்குள்ள வந்திருக்க, சோ அதுதான் இப்படி லவ் பண்ணிக்கலாமான்னு கேட்க, தம்பி உன்கிட்ட நான் அப்படி எல்லாம் பழகல, அப்பப்ப கடலை போட்டிருப்பேன், சோ இதுக்காக என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் அப்ரோச் பண்ண கூடாது, கடலை வேற காதல் வேறன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட வந்தா இவ்வளவு பெரிய கவிதையை சொல்லியுமா மடகலன்னு அவங்களுக்கு ஒரே ஷாக்கிங் ஆச்சரியம். என்ன ஏதோ போயம் கியம்னு பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து விஷயத்தை கேட்க, அட மனப்பைத்தியங்களா, இத போயம்னு சொன்னதே பெரிய தப்பு, அத அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லி காதலுக்கும் கவிதைக்கும் உள்ள மரியாதையே கெடுத்துட்டீங்களான்னு சொல்லி கேவலமா கேட்காத உரையில பேசிட்டு போறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஆளு சோகமா உட்காந்து இளையராஜா சாங்க கேக்குறாரு. இந்த மன கஷ்டத்தை பூஸ்ட் ஏத்துற வகையில நம்ம ஃப்ரெண்டுக்கு தம்பி இருப்பாருல, அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்திருப்பாரு, அவங்க லவ் பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆயிருச்சு, சோ அதை செலிபிரேட் பண்ற வகையில ஒரு கேக்க வாங்கிக்கிட்டு நேரா அதை ஹீரோ கிட்டயே கொண்டாந்து கொடுக்குறாரு. அவ்வளவுதான், ஹீரோவுக்கு கோபம் வந்து வாயில அமுக்க வேண்டிய கேக்க மூஞ்சியில் அமுக்க அனுப்பிடுறாரு. சரி வாழ்க்கை இப்படியே போக கூடாதுன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு ஹீரோவை கூட்டிட்டு படத்துக்கு வராங்க. அங்க கிரஷ் அவங்க கேங்கோட வந்திருக்காங்க. ஆக்சுவலா எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு கிளாஸ்மேட்ஸ் தான், ஆனா ஹீரோவை வேணும்னே டெலிவரி எடுத்துட்டு வர சொல்லி கலாய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்வல்ல நம்ம ஃப்ரெண்டு கூட சேர்த்து அசிங்கமா பேசிடுறாங்க. ஆனா இதையெல்லாம் பார்த்து கோவப்படாம ஃபைட் எதுவுமே போடாம நம்ம ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஹீரோ மேல பயங்கரமான கோவம். சோ இதையெல்லாம் வச்சு நம்ம ஹீரோவை பயந்தாங்கோலின்னு பேசுறாங்க. நம்ம ஹீரோவும் நான் ஒரு பயந்தாங்கோலியாவே இருந்துட்டு போறேன், நீங்க வேணா ஒரு தைரியசாலிய ஃப்ரெண்ட் ஆகிக்கீங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவங்க வீட்டுல விட்டுட்டு நம்ம ஹீரோ அவரு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ அந்த சோகத்திலேயே அப்பாவுடைய சட்டை அயன் பண்ண அந்த சட்டையில ஓட்ட விழுந்துருது. இதை பார்த்த நம்ம அப்பாவோ நாளைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல என்னைய பாராட்ட கூப்பிட்டு இருக்காங்க, இந்த சட்டையை எப்படி போட்டுட்டு போறதுன்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுறாரு. அப்போ நம்ம தாத்தா இருந்துகிட்டு தெரியாம நான் தான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல அப்பா பயங்கரமா தாத்தாவை திட்டுறாரு. அப்போ குறுக்க பூந்த நம்ம ஹீரோவும் நான் தான் அந்த மாதிரி தெரியாதனமா பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பயங்கரமா சண்டை வந்துருது. எப்ப பார்த்தாலும் என் கூட ஏதா சண்டை போட்டுட்டு இருக்க, அப்படி உனக்கு என்னதான் வேணும்னு அப்பா கேட்க, இறந்து போன என் அம்மாவும் தங்கச்சி என்ன வேணும்னு சொல்லி ஹீரோ சத்தம் போட்டுட்டு வெளியே போயிடுறாரு. அப்போதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அப்பா அம்மா தங்கச்சின்னு நாலு பேரும் ஒரே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ கார் ஓட்டுற நம்ம அப்பாவோ எவ்வளவு சொல்லியும் கேட்காம போனை யூஸ் பண்ணிட்டு வந்து லாரியில ஆக்சிடென்ட்
பண்ணிடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்லயே அம்மாவும் தங்கச்சியும் ஸ்பாட்லயே இறந்துறாங்க. அதை நேர்ல பார்த்த நம்ம ஹீரோவோ சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகிறாரு. இப்படி யாராச்சும் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆனாங்கன்னா ஒன்னா பயந்து போயிருவாங்க, இல்லனா யாரு கூடவுமே பேசாம சைலண்ட் ஆகிருவாங்க. அந்த வகையில தான் நம்ம ஹீரோவுக்கு பயந்த சுபாவம் வந்துருச்சு. சோ இதனால வந்த கோபத்துல அப்பா கூட பேசுறதையும் நிறுத்திட்டாரு, காலேஜ விட்டு டிஸ்கண்டினியூவும் பண்ணிட்டாரு. சோ அந்த அன்னைக்கு நைட்டு மொட்டை மாடியிலேயே படுத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல வேலைக்கு போனா நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணி உடனடியா ஹாஸ்பிடல் வர சொல்றாங்க. சோ பதறி போய் தாத்தாவுக்கு ஏதோ ஆயிடுச்சோ, அங்க வந்து பார்த்தா தாத்தா நல்லா இருக்காரு, ஆனா அப்பாவுக்கு தான் இடது பக்கம் ஃபுல்லா பேரலைஸ் ஆயிருச்சு. சோ இடது கை இடது கால் வரல. சோ அப்பாவை இந்த நிலைமையில பார்த்து தழுகிறாரு. இதுக்கப்புறமாச்சு அப்பா கிட்ட பேசுவாரா மாட்டாரான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இன்டர்வல். அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா February 30 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்தீங்கன்னா நிறைய காத்தும். அதுல ஆளுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்ம கடக்குன்னு போற வீடியோவை நீங்க மடக்குன்னு பார்க்க முடியும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹே இங்க பாரு எப்படி ஒருத்தன் வீடியோ பண்ணிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து ரசிக்கட்டும். ஓகே பண்ணியாச்சிருந்தீங்கன்னா நம்ம நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா, ஸ்டார்டிங்ல தாத்தா தான் அப்பாவை வீல் சேர்ல உட்கார வச்சு வீட்டுக்குள்ள எல்லாம் கொண்டாந்து வைக்கிறாரு. அப்ப கூட நம்ம ஹீரோவுக்கு மனசளவுல அப்பா கிட்ட தொடணும்னு ஆசை இருக்குது, ஆனா அதை பண்ண முடியல. அப்படியே அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா தாத்தா தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்பாவும் அவசரமா யூரின் போகணும்னு சொல்லி பெட்ல இருந்து கீழே விழுந்துடுறாரு. தாத்தாவை எழுப்பவே முடியல. அப்பா படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம நம்ம ஹீரோவே தூக்கி விடுறாரு. அப்ப அப்பா இருந்துகிட்டு என்ன மன்னிக்கவே மாத்தையாடான்னு ரொம்பவுமே வருத்தப்படுறாரு. கூடவே அன்னைக்கு நான் பண்ணது தப்புதான் சொல்லி மன்னிப்பும் கேட்க எப்போ மன்னிப்பு கேட்டாரோ அந்த செகண்ட்லயே நம்ம ஹீரோவுடைய ஈகோ உடைஞ்சு போயிருது. 10 வருஷமா பேசாம இருந்த நம்ம ஹீரோ அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேச வைக்கிறதுக்காகத்தான் தாத்தா வேணும்னு தூங்கிக்கிட்டு இருந்த மாதிரி நடிச்சிருப்பாரு. சோ வேலைக்கு போறப்ப அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு போறாரு. நைஸ் டெவலப்மெண்ட். இப்ப பாத்தோம்னா அப்பா வீட்டுல இருக்காரு. சோ அவர் வாங்குற பணம் எல்லாம் நின்னு போச்சு. அதுக்காக நம்ம ஹீரோ இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையோட சேர்த்து இன்னொரு வேலையும் பார்க்கணும். அப்பதான் குடும்பத்தோட செலவுகள் எல்லாத்தையும் தாத்த முடியும். அட பாவமே, ஏற்கனவே பார்த்த வேலைக்கே கலந்து கிடக்குது. இதுல இன்னொன்னு வேறையான வருத்தப்படும் போதுதான் இங்க படிச்சவனுக்கே வேலை இல்ல, படிக்காத நம்ம ஹீரோவுக்கு எங்க கிடைக்கும் சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு கரஸ்பாண்டன்ஸ்ல ஹீரோவை படிக்க வைக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோவும் அதுக்கேத்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ்ல போறாங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அப்பாவோ, நான் அவன் பேர்ல பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கேன்ல, அதுல இருந்து ஒரு பணத்தை எடுத்து பிசினஸ் ஆரம்பிக்க சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏன் அவனை கஷ்டப்படுத்துறீங்கன்னு தாத்தாவை கேட்க நம்ம தாத்தாவோ, இந்த வயசுல அவன் கஷ்டப்படணும், அதுக்காகத்தான் குடும்பத்துல பணம் கஷ்டம் இருக்குதுன்னு நம்ப வச்சு வேலைக்கு போனாதான் சமாளிக்க முடியும்னு பயமுறுத்தி அந்த வேலை வேணும்னா நம்ம படிக்க போக வேணாங்கிற மாதிரி யோசிக்க சொந்த வேணும்னு தான் இங்க கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. சோ நம்ம கல்யாணத்துக்கு போலான்னு சொல்லி தாத்தா தான் நம்ம ஹீரோவையும் அப்பாவையும் கூட்டிட்டு போறாரு. அப்படி போறப்ப நம்ம ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போறாங்க. அப்போ ட்ரெயின்ல ஆண்டி வேல் இருக்கும் போது நம்ம தாத்தா இருந்துகிட்டு ஹீரோவோட அம்மா இருந்த வரைக்கும் வீடு மங்களகரமா இருந்தது. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் வீடே கலை இழந்து போச்சு. சோ சீக்கிரம் ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி பேச சோ அந்த ஊர்லயே ஒரு பொண்ணை பாக்குறோம். அந்த பொண்ணையே பேசி முடிக்கிறோன்னு சொல்லி ஊருக்கு போறாங்க. அங்க அப்பா பயந்துகிட்டே போறாங்க. ஆனா அவருடைய மாமியார் மாமனார் எங்களுக்கு உங்களை விட்டா வேற ஒரு சொந்தமே இல்லன்னு சொல்லி எந்த மனஸ்தாபமுமே இல்லாம ஏத்துக்கறாங்க. அப்படியே கட் பண்ணினா ஓரமா ரெண்டு ஆட்டுக்குட்டி நிக்குது. இவங்க வந்தது ஒரு குட்டன் சொல்லி அதை அடிச்சு குழம்பு வச்சிடறாங்க. போச்சா, ஏதோ உயிரை கொண்டுதனே புத்தர் லெவலுக்கு பேசிட்டு இருந்தாங்க, வேலையை காட்டிட்டானுங்க. சரின்னு சொல்லி இதெல்லாம் அப்படியே கடந்து வந்து நைட்டு பார்த்தா நம்ம ஹீரோவா அங்க இருக்கிற அம்மாவோட பழைய போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே காலையில வந்தா அப்பாவுக்கு கையும் காலும் ஆக்டிவேட் ஆகிருது. ஓரளவுக்கு பக்கவாதம் குணமாகிருது. ஏன்னா மனசுல இருந்த கஷ்டம் எல்லாம் நீங்கிருச்சு, இப்போ உடல்ல இருக்கிற கஷ்டம் நீங்கிருச்சு.
மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டே இரு மாப்பிள்ளைங்கிறாரு. இதுக்கு மேல வாழ்க்கையில யாரையும் மாமான்னு கூப்பிட்டு சொல்ல மாட்டேங்கிற வகையில ஒரு வேலையை பாக்குறாரு. என்னன்னா, அந்த டான்ஸ் கும்பல்ஸ்ல ரெண்டாவது ரோல நாலாவது ஒரு பொண்ணு இருந்ததே, அது டீடைல்ஸ் குடுங்க மாமாங்கிறாரு. அத கொங்குரிகோ, இதுக்குத்தான் அந்த மாமான்னு கூப்பிட்டியாடா முறைக்க நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறாரு. ஆண்டி வேலை அந்த பொண்ணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லாஸ்ட் டைம்ல ரிஹர்சல் எடுத்தங்காட்டி நான் டான்ஸ் சரியாவே ஆறலப்பான்னு புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த அழுகை கூட நம்மளுக்கு கியூட்டா தெரியுதுன்னா பாத்துக்கங்களேன், அந்த அரகுறை டான்ஸ் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு. இந்த டைலாக்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரே சிரிப்பு. ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ்ல விழுந்தாரு பாத்தீங்களா, அங்க நிக்கிறாரு. சரின்னு கலாச்சாரம் முடிச்சுக்கிட்டு, இந்த பொண்ணு தான் ட்ரெயின்ல பேசின அந்த பொண்ணா இருக்குமோன்னு நம்ம ஃப்ரெண்டு கேட்க, அத்தி இத வேற என் மைண்ட்ல ஏத்திட்டியே, இனி அந்த பொண்ணா பார்க்கும் போதுலாம் லவ்வரா தானே பார்க்க தோணுன்னு ரொம்ப யோக்கியன்ஸ் மாதிரியே நம்மளால நடிக்கிறாரு. ஏ அடங்கடா, இல்லன்னா மொத்த என்ன தங்கச்சியாவா பாத்துருப்ப, போய் பேசிட்டு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஒரு கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயில்ல நம்மளால விடாம சைத்தடிச்சுக்கிட்டு நேரா அந்த பொண்ணுக்கு எதிரில போறப்ப, நீங்க ஆப்போசிட் சைட்ல சுத்துறீங்க, அது தப்பு, நேரா ஏன் பின்னாடி வாங்கன்னு சொல்றாங்க. நார்மலாவே அதுதான் பிளானு. சரி, அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் பின்னாடி சுத்தாம இருந்தா நல்லா வாங்க இருக்கும் சரின்னு பின்னாடியே போறாரு. அப்படி போகும்போது ஏதாச்சும் பேசணும் இல்லன்னு சொல்லி, ஏங்க நீங்க ஆறுனீங்க பாருங்க, ஒரு டான்ஸ் சும்மா வேற ரகங்க, சும்மா இப்படி ஆடிட்டீங்கிறாரு. இதுதான் வேலையில போறதை வெடுக்கு நிறுத்துட்டுக்கிறது. நார்மலாவே நம்ம அப்ளிகேஷன் செலக்ட் ஆகிறது கஷ்டம், இதுல இந்த கொட்டேஷன் வேறையான்னு சொல்லி கேவலமா கேக்குறாங்க நம்ம ஃப்ரெண்டு. இதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. நார்மலா விட்டுருந்தா கூட நானே ஏதோ பர்ஃபார்ம் பண்ணிருப்பேன், அதை விட்டுட்டு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி, நீ தான் இதை கெடுத்து விட்டுட்டேன்னு சொல்லி ஃப்ரெண்டை திட்ட, நம்ம ஃப்ரெண்டு கோச்சுட்டு இந்த ஊரை விட்டே கிளம்புறது போறாங்க. அப்போ எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பாடல் வருது. கோச்சுட்டு போற பொண்ண தாய் கிழவின் தான் பாடுறாரு, ஆனா அந்த பொண்ணு கன்வின்ஸ் ஆகிருது. இப்போ அந்த பாட்டிலேயே கல்யாணமும் முடிஞ்சது. இன்னைக்கு நைட் தான் எல்லாரும் அங்க தங்க போற கடைசி நாள். சுப்ராஜ் மாமாவை புடிச்சு அவங்க எல்லாம் எங்க தங்கி இருக்காங்கன்னு பார்த்து ஜன்னல் வழியா அந்த பொண்ணுகிட்ட போய், நான் அன்னைக்கு சொன்னதை வச்சு நீங்க அழுதீங்க, ஆனா உண்மையாலுமே உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது, உங்க மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா சாரின்னு கேக்குறாங்க. அவங்களும் சரின்னு சொல்ல நம்ம சுப்ராஜ் மாமா போடுந்தான்னு சொல்லி அவர் எழுதிட்டு வர, அடுத்த நாள் காலையில வந்துருது. இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஃபீலிங், சோ அதை பார்த்த நம்ம ஃப்ரெண்டும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணா இல்ல ஹீரோயின் முடிவாக கூடிய தருணம் இங்கதான். சோ அப்படி கூட்டிட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் அவங்களை விட்டுட்டு போக ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம ரெண்டு பேரும் டச்சில் இருக்கிறது உங்க நம்பர் கிடைக்குமான ஹீரோ கேட்க, சம்பந்தமே இல்லாம நம்ம ஏங்க டச்சில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப, இத்தோடவே இந்த டிராக் முடிஞ்சது. ட்ரெயின் வேற பக்கம் போயிருச்சு. இந்த பக்கம் வந்தா எல்லாம் ஊருக்கு கிளம்புறாங்களேன்னு சொல்லி அப்பாவோட மாமனார் மாமியாருக்கு ஒரே ஃபீலிங். அப்போ ஊருக்கு போனாலும் பேசிக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ அவருடைய தாத்தா பாட்டிக்கு, அதாவது அப்பாவுடைய மாமனார் மாமியாருக்கு ஒரு போனை கொடுத்துட்டு வராரு. ஏதோ ஊர்ல ஒரு பொண்ணு செட் ஆகும், நீங்க இப்ப அந்த பொண்ணு கிளம்பிருச்சு பாருங்கன்னு சொல்ல, அட நான் யார பாக்க நீ யாரப்பா பார்த்தன்னு சொல்லி ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. ஹீரோ ஷாக் ஆகிறாரு, தாத்தா அது என் ஃப்ரெண்டு, நான் எப்படி அந்த பொண்ணு அப்படி பாப்பேன்னு கேக்க, நம்ம தாத்தாவோ லவ்னா என்னப்பா, ஒரு அழகான பொண்ணை பார்த்து ப்ரொபோஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிச்சுனா அதுக்காக நம்மள மாத்திக்கிட்டு போலியா வேஷம் போட்டு கல்யாணம் பண்ணி நம்ம சுயரூபம் தெரியறப்ப எல்லாரும் பிரிஞ்சு போறதுக்கு பேரு லவ் இல்ல கல்யாணமும் இல்ல. அதனாலதான் இந்த ஜெனரேஷன்ல நிறைய லவ்வும் சரி கல்யாணமும் சரி பாதியிலேயே நின்னுருதுன்னு சொல்லிட்டு, ஹீரோவை பத்தி ஹீரோவை விட நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் நல்லா தெரியும் சொல்லி, இதுவரைக்கும் நீ லவ்வரா பாக்கலன்னா இனிமேல் நீ லவ்வரா பாருன்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் வந்து நம்ம ஃப்ரெண்ட லவ்வரா பாக்க ஒரே குழப்பம். ஆனா ஒரு கட்டத்துல மனசை தடப்படுத்திக்கிட்டு மொட்டை மாடியில காஃபி குடிக்கிறப்ப ஒரே காஃபிய ரெண்டு பேர் குடிக்கிறாங்க. சோ காஃபிய ஷேர் பண்ணிக்கிட்ட நம்ம ஏன் லைஃபை ஷேர் பண்ணிக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் போட, அடக்கிருக்கு பயபுள்ள போய் படிக்கிறத பாருப்பான்னு அனுப்பி வச்சிடறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம் தாத்தா மேல. அன்னையில இருந்து நம்ம ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு நம்ம ஹீரோவுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துருது. ஏன்னா இத்தனை நாள் பக்கத்திலே இருந்தாங்க, ஆனா இப்படி பேசுனது தப்பா போச்சேன்னு சொல்லி பயங்கரமா வருத்தப்படுறாரு. அதே நேரத்துல நம்ம ஃப்ரெண்டுக்கு கனடால இருந்து வந்த வாய்ப்பு கடைசி முறைன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம நம்ம ஃப்ரெண்டும் ரெண்டு வருஷத்துக்கு கனடா போக சம்மதிச்சிடறாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோ வருத்தமா இருக்கிறத பார்த்து அப்பா தனியா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தது. நம்ம ஃப்ரெண்டு பிறந்தப்ப கூட உங்க அம்மா இருந்துகிட்டு எனக்கு ஒரு மருமக பிறந்துதான் சொன்னாங்க, உங்க ரெண்டு பேரை தவிர நாங்க எல்லாருமே உங்களை தம்பதிகளா தான் பார்த்தோம், இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குது, அடுத்தது நம்ம ஃப்ரெண்டுக்கும் புரியும் சொல்லி ஹோட்டல் இருந்து கூட்டிட்டு வராரு. அப்போ குழந்தைகள் கடத்தின வழக்குல ஒருத்தர் ஜெயிலுக்கு போனார்ல, அவரு அப்பாவை கொலை பண்ண பாக்குறாரு. அப்போ நம்ம ஹீரோவுக்கு இருந்த பயந்த சுவாபம் எல்லாம் போய் அவரை பயங்கரமா அடிச்சு அப்பாவை காப்பாத்திடுறாரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு வேற லெவல்ல காயமாயிருது. சோ ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. அங்க வந்து பார்த்த நம்ம ஃப்ரெண்டுக்கு ஹீரோவை இப்படி பாக்குறதுக்கு ரொம்பவுமே பயமாகவும் கஷ்டமாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோவை அப்பா தான் வாக்கிங் ஸ்டிக்க ஊனிக்கிட்டே பாத்துக்கிறாரு. நம்மளும் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காம வராம விட்டுட்டாங்களோ நினைச்சுக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. இருந்தாலும் பணம் சம்பாதிக்கணுமே சொல்லிட்டு வேலை
வேலைக்கு போறாரு. அப்படி வேலைக்கு போறப்ப இத்தனை நாள் ஸ்கூட்டி ஓட்டிட்டு இருக்கிறேன்னு கிண்டல் பண்ணிருப்பாங்க நம்ம ஃப்ரெண்டு. அதுக்காகவே அப்பாவோட புல்லட் எடுத்துட்டு கிளம்புறாரு பாத்தீங்களா, ரோசங்கல்ஸ். சோ அன்னைக்கு நைட்டு தான் நம்ம ஹீரோயின் கன்னடா கிளம்புறாங்க. அப்போ சோ டிஸ்சார்ஜ் ஆகிட்டாருன்னு தெரிய வந்து ஹீரோவை பார்க்க வந்தா அவரோ வேலைக்கு போயிட்டாரு. அந்த நிலைமையில ஹீரோ கிட்ட யாரும் கன்னடா விஷயத்தை சொல்லலன்னு தெரிய வந்து நேரா நம்ம ஃப்ரெண்டே ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்ல, நைட்டு 10 மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கணும், சோ 9 மணிக்கே கிளம்பிடுவோம் சொல்றாங்க. நம்மளும் இருந்துகிட்டு நீங்க எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போங்க, நான் பின்னாடியே அங்க வந்துடுறேன்னு சொல்லி வந்தா நைட்டு டிராபிக் போலீஸ் சிக்கிக்கிறாரு. அப்போ நம்ம ஃப்ரெண்டு போர்டிங் எல்லாம் போட்டுறாங்க, கால் பண்ணா ஏர்போர்ட்டுக்கு வெளியே வர முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. ஆக ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்காமையே கன்னடா கிளம்பிடுறாங்க. அப்போ அடுத்த நாள் காலையில ஃப்ரெண்டோட தம்பி வந்து ஹீரோவை பார்த்து, 6ஆம் கிளாஸ்ல இருந்தே நம்ம ஃப்ரெண்டு ஹீரோவை லவ் பண்ணிருக்காங்க, அப்ப இருந்து சேர்த்து வச்ச ஆடு கிஃப்ட் எல்லாம் கொண்டு அந்த ஹீரோ முன்னாடி கொட்டி, ஹீரோ தான் அவங்கள புரிஞ்சுக்கலன்னு சொல்லி திட்டிக்கிட்டே, யாரோ ரெண்டு பேரை லவ் பண்றதுக்கு எங்க அக்கா கிட்டயே ஹெல்ப் கேட்டு அவங்க செட் ஆகலன்னு அப்புறம் கடைசியா வந்தா யாருதான் ஏத்துக்குவாங்கன்னு சொல்லி செம்மையா திட்டிட்டு கிளம்புறாரு. அப்போதான் இத்தனை நாளா மனசுல கஷ்டத்தை வச்சுக்கிட்டு தான் ரெண்டு பேருக்கும் லவ் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. சோ அவங்க வாங்கி வச்சிருந்த கிஃப்ட் லவ் லெட்டர் எல்லாம் படிச்சுட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. கட் பண்ணுனா 1 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்றாரு, அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்றாரு. அப்போ ஹீரோயின் இருந்துகிட்டு, எனக்கு கன்னடாவே பிடிக்கல, நான் திரும்பி வந்துருட்டான்னு கேட்க, திரும்பிகளா வர வேணாம் செல்லும், லைட்டா திரும்பி பாருன்னு சொல்றாரு. அங்க மிகப்பெரிய ஷாக் அண்ட் சர்ப்ரைசிங்கா ஹீரோவே கன்னடா வந்திருப்பாரு. ஹீரோவை பார்த்துதான் கோடு படப்படன் உடையாந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. சோ ரெண்டு பேரும் ஊருக்கு திரும்பி போய் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம தலைவரோட எக்ஸாம் ரிசல்ட் வருது. ஹேய், பாதி வாழ்க்கையிலேயே பாஸ் ஆயிட்டாரு, ஆஃப்டர்ஆல் பரீட்சையில பாஸ் ஆகாம இருப்பாரான்னு பார்த்தா ஆகல, அரியர். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் அரியர் எழுத கூடாதுன்னு ஏதாச்சும் சத்தம் இருக்குதா என்ன? நம்மளும் டெலிவரிக்கு கிளம்புறாரு. அப்படி போறப்ப ஆஸ் யூஷுவல் கேப்ல வச்சுடுறாரு. இன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்குது இல்ல, எப்பவும் கிளம்புறத விட அடிஷனலா ஒரு கிஸ கன்னத்துல கொடுத்துட்டு கிளம்புறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தங்க எப்படி எல்லாம் பாசமா இருக்கணுமோ அதுக்கு முன்னாடியே அவங்க அப்படி பாசமா தான் இருந்துட்டு வந்திருப்பாங்க. சோ இப்படி பாசமா காதலா எல்லாரும் அவங்க அவங்க வேலைக்கு கிளம்பும் போதே இந்த பாடம் முடிஞ்சுதே. சும்மா பார்த்ததும் வரதுக்கு பேரு லவ் இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கு பேர் தான் லவ்னு சொன்ன இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்ட சீட்ல இந்த படத்தை புக் பண்ணி பார்த்து என்ஜாய்.